அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விளாக். நம்ம இன்றைக்கி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, பெர்ஃபெக்டான குலாப்ஜாம் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடரை வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பால் சூடாக இருக்கக்கூடாது. பால் ஊற்றி மாவு பிசைகிறப்போ மாவு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஓரமாக மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். அடுத்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை பாகு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது போல் இடையிடையே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவு சர்க்கரை கரைய ஆரம்பிச்சிருச்சு. 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைங்க. கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். பாகு தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அடுப்பை அடக்கிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. உருண்டை போடுறதுக்கு முன்னாடி கையில் நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்த்து தடவிக்கலாம். தடவிட்டு உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்தளவு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கிட்டே இருக்கணும். லேசாக ப்ரெஸ் பண்ணி உருட்டணும். அப்போ தான் விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசல் இல்லை. இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நார்மலான சூடாக இருக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உருண்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். குலாப் ஜாமுன் உள்ளே சேர்க்கும்போது மேலே எலும்பி வரக்கூடாது. இந்த மாதிரி அடியிலே தான் இருக்கணும். மெது மெதுவாக மேலே ஏறி வரணும். இப்போ எல்லா உருண்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொரிக்கணும். ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். சர்க்கரை பாகில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா சூடாக இருக்கணும். குலாப் ஜாமுன் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பாகில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை பாகில் 20 நிமிஷம் ஊறணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான குலாப் ஜாமுன் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விளாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க.